இன்றைக்கி நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் எக்ஸசைஸ் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது நம்ம அந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு டயர்ட் ஆகிடுவோம்ல, அது நம்ம ஹெல்த்தி எனர்ஜி ட்ரிங்க்லாம் நமக்கு தேவைப்படும். அது நம்ம எப்படி செய்யறதுன்னு செய்ய முறையை செஞ்சு காட்ட போகிறோம். ராக்கி பாய்ஸ், எவ்ரிபடி குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங் கோச். ராக்கி பாய்ஸ், நீங்கள் எல்லாம் உணவு குறிப்பு சமையலெல்லாம் வந்து யூடியூப்பில் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் டெய்லி டயட் செஞ்சு சாப்பிட்றீங்க, எக்ஸசைஸும் பண்ணுறீங்க, கொஞ்சம் சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. Thank you.
பாதாம் வந்து நம்ம நைட்டு வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அந்த பாதாமோட தோலை உரிச்சிக்கலாம். எக்ஸசைஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம எனர்ஜி ட்ரிங்க்கு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எனர்ஜி ட்ரிங்க்கு வந்து தேவையான பொருட்கள், இது வந்து உலர் அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, அப்புறம் வந்து பாதாம் வந்து தோல் உரிச்ச பாதாம், அப்புறமேட்டுக்கு நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை எதுக்கு போகிறோம்னா, அந்த நம்ம ஒயிட் சர்க்கரை வந்து அது போட்டோம்னா நம்மளுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்களே நிறைய பேர், அதனால ஸோ இதனால் நம்ம இந்த நாட்டு சக்கரை போட்டோம்னா நம்மளுக்கு உடல் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், அதனால சொல்லிட்டு அது போட்டோம். ரொம்ப சுத்தமான வந்து காய வச்ச பசும்பால் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். உலர் அத்தி வந்து 4 போட்டுக்கலாம். பாதாம் ஒரு 10 போட்டுக்கலாம். தேவையான அளவு நாட்டு சக்கரை. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது நல்லா நைஸாக அரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் போட்டு குடிக்கலாம். இப்போ 2-3 உலர் தேய்ச்சி போட்டுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனர்ஜி ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு கமெண்ட்ல கேட்டாங்க, அதனால நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எனர்ஜி ட்ரிங்க் ready.